தம்பி நீ யாருக்கிட்ட வீடியோ எடுக்கிற, வெளியே போடா சாலா அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேவலமாக திட்டி இந்த கடைக்கு வந்து ஒரு கோல்டன் ரேட்டிங் கொடுக்குறேன்னா அப்போ இந்த கடையில் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பெரியமேட்டில் இருக்கிற யாக்கூப் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் வந்திருப்போம். ஸோ இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குட்டி சந்துக்குள்ள தான் அங்கே வச்சிருக்காங்க. இந்த இடத்த நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த மட்டன் பிரியாணி ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் சென்னையில் எங்கிட்ட யாராவது பெஸ்ட்டு மட்டன் பிரியாணியும் கிடைக்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை தான் நான் கை காட்டுவேன். அதை தாண்டி இங்கே ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. 180 ருபீஸ்க்கு ஒரு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க, அதுக்கு நான் தாராளமாக வரத்துன்னு சொல்லுவேன். அதை முடிச்சு நம்ம வந்து மட்டன் கெபாபும் ட்ரை பண்ணியிருப்போம். ஓவராலாக எனக்கு இந்த பிளேஸில் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்ணை மூட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெயிட்டர் பாய் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளே இருந்த வடக்கன் பாய் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச தமிழில் எவ்வளோ நான் வீடியோ எடுப்போ போட வெளியன்ற மாதிரி துரத்தி விட்டாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கஸ்டமராக போனீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபுட் பிளாகராக போனீங்கன்னா கழுத்து தெரிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திங்க நன்றி. பெப்பா ஃபுட்டி.